இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். ஐப்பசி மாதம் விஷு புண்ணிய காலம் பிறந்துள்ளது. சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் இது துலாம் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் காவிரி நதியில் நீராடினால் பாவங்கள் போகும். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைகிறார். இந்த கிரகங்களின் நீச சஞ்சாரங்களினால் எந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம். ஐப்பசி மாதம் நவராத்திரியுடன் தொடங்கியுள்ளது. இந்த மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளி, கந்த சஷ்டி, ஐப்பசி பௌர்ணமி என பண்டிகைகள் தொடர்ந்து வருகின்றன. ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாம் ராசியில் நீச்சமடைகிறார். சுக்கிரன் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசியில் நீசம் பெற்று அமர்கிறார். புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான முழு பலன்களின் விவரங்களை பார்க்கலாம். கும்பம் ராசியினருக்கு பார்த்தோமானால், கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் சூரியன் ராசிக்கு 9 வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களின் அழகும் இளமையும் பொலிவாக இருக்கும். சுக்கிரன் 8 மறைவதால் தவிர்க்க முடியாத செலவுகள் வரும். பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமும் நிதானமும் தேவை. ராசிக்கு 9 வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் அப்பாவிற்கு மன வருத்தம் வரும். அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். செல்வாக்கு கூடும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து மோதல்கள் நீங்கும். கடந்த காலத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். வியாபாரம் அருமையாக இருக்கும். வேலையில் இருந்த மனசுமை நீங்கும். ராசிநாதன் சனி பகவான் தவிர மற்ற கிரகங்கள் சாதகமாக உள்ளன. வெற்றியை தரும் 11 இடத்தின் வலிமை கூடுதல் வலு சேர்க்கிறது. நினைத்த செயல்களில் திட்டமிட்டபடி வெற்றி காண்பீர்கள். மனதில் இருந்த விரக்தி மறைந்து உற்சாகம் கொள்வீர்கள். பொருளாதார நிலையில் சிரமம் ஏதும் உண்டாகாது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சகோதரரால் உதவிகள் கிடைக்கும். ருசியான உணவுகளை உண்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் வெற்றிக்கு துணை நிற்கும். குடியிருக்கும் வீட்டினை அழகுபடுத்துவீர்கள். சுப நிகழ்ச்சி நடத்தும் சூழல் அமையும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி திட்டங்களை வகுப்பீர்கள். கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும். மனைவியின் விருப்பம் அறிந்து நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் உறவினர்களுடனான சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். பணியாளர்கள் அலுவலகத்தில் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவார்கள். சுய தொழில் புரிவோர் அதிக லாபம் காணும் நேரம் இது. கடந்த கால உழைப்பின் பலனை பெறுவீர்கள். தன்னலம் கருதாமல் செயல்பாடுகள் உங்கள் பெருமையை உயர்த்தும். நற்பலன்களை அனுபவிக்கும் மாதமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. நட்சத்திர அதிபதி ராகு நீச பலம் பெற்றிருந்தாலும் 4 வீடாகிய சுகஸ்தானத்தில் இருப்பதால் கவலை இல்லை. ராசிநாதன் சனியின் சாதகமான சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை அளிக்கும். செயல்களில் வெற்றி காண்பதோடு கௌரவமும் பெறுவீர்கள். குருவால் வாழ்வில் பல மாற்றங்களை சந்திப்பீர்கள். பொருளாதார நிலையில் சீரான முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தினரின் விருப்பம் அறிந்து நிறைவேற்றுவீர்கள். வேண்டாத விஷயங்களை பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். உடன் பிறந்தோரின் நலனுக்காக பாடுபட வேண்டியதாய் இருக்கும். தகவல் தொடர்பு சாதனங்களால் நன்மைகள் அதிகரிக்கும். அண்டை அயலாரிடம் குடும்ப பிரச்சனைகளை பேச வேண்டாம். பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். மனதில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். உடல் நிலையில் கவனம் செலுத்துங்கள். மனைவியின் வேகமான செயல்பாடுகள் உங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். விலகிய நட்புறவு மீண்டும் வந்து சேரும் நேரம் இது. வண்டி வாகனங்களில் இயக்கும்போது கவனமாக இருங்க.
தொழிலில் அதிக முதலீடு தேவைப்படும் கணக்கு வழக்குகளை சரியாக வைப்பது நல்லது. பணியாளர்கள் பதவி உயர்விற்கான வாய்ப்பை பெறுவார்கள். கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். ராசிநாதன் சனி நட்சத்திர அதிபதி குருவால் பணிகள் எளிதாக நடந்தேறும். தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். நினைத்தது கிடைக்காவிட்டாலும் கிடைத்ததை கொண்டு சிறப்பாகவே செயல்படுவீர்கள். தத்துவ சிந்தனைகள் மனதில் ஊற்றெடுக்கும். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்படுவீர்கள். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். கருத்துடன் பேசி மற்றவர்களை சிந்திக்க வைப்பீர்கள். உடன் பிறந்தோருக்கு உதவிகள் செய்வீர்கள். தகவல் தொடர்பால் நன்மை அதிகரிக்கும். ஆன்மீகவாதியை சந்திக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். பிரயாணத்தின் போது பொருள் இழப்பு உண்டாவதற்கான வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருங்க. வாகன பராமரிப்பு செலவுகளும் கூடும். பிள்ளைகளின் செயல்பாடு உங்களுக்கு பெருமிதம் அளிக்கும். மனைவியோடு இணைந்து செய்யும் செயல்கள் வெற்றி பெறும். தொழிலில் திறமையுடன் செயல்பட்டு ஆதாயத்துடன் புகழும் பெறுவீர்கள். பணியாளர்கள் பணியிடத்தில் மேலதிகாரிகள் கீழ்நிலை பணியாளர்களை ஒருங்கிணைத்து செல்வதில் வெற்றி காண்பார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தினை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களுக்கான பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நலம் தரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.